உங்களில் ஒருவன்னா இரு கண்களில் வேதம் ஏன்? உங்களில் ஒருவன்னா இரு கண்களில் வேதம் ஏன்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களில் ஒருவன். நாம எல்லாரும் ரத்தத்தை குடிக்கிற கொசு, அட்டை போன்ற சின்ன சின்ன பூச்சியை தானே பார்த்துருப்போம். அதனால ரொம்ப அவஸ்தையும் பட்டிருப்போம். ஆனா வெறும் ரத்தத்தை மட்டுமே குடிச்சு வாழ்ற 4 அடி நீளமுள்ள விலங்கை பத்தி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா? வாம்பயரை நாம எல்லாம் கதையில தானே பார்த்துருப்போம். உண்மையாவே அது போல விலங்கு ஒன்று இருக்குன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? அதுலயும் அது உலகத்திலேயே நம்ம இந்தியால கேரளால தான் இருக்குன்னு சொன்னா நம்ம நம்புவோமா? வாங்க அந்த விலங்கை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த விலங்கு ரக்தா அதிகான்னு பேர் வச்சிருக்காங்க. இத வாம்பயர் கங்காரூனும் சொல்லலாம். இந்த விலங்கோட எக்ஸிஸ்டன்ஸை டிஜோ தாமஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. டிஜோ தாமஸ் ஒரு சயின்டிஸ்ட். இவர் 15 இயர்ஸா யானைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இவர் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, வைல்ட் லைஃப் ரிசர்ச், என்விரான்மென்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், டிஃபென்ஸ் அனலிஸ்ட், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனிஸ்ட், ஃபிலாசபர்னு சொல்லிட்டே போகலாம். இவர் இதுவரைக்கும் 2 விலங்கோட எக்ஸிஸ்டன்ஸை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 2016ல் கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் பாவரட்டி கிராமத்தில் நைட் டைமில் ஒரு விலங்கு ஆடு கோழியோட ரத்தத்தை மட்டுமே குடிச்சு கொல்ற சம்பவம் நடந்துட்டு இருந்திருக்கு. எல்லாரும் பேய் தான் இப்படியெல்லாம் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த டைமில் நமீருங்கிறவர் வச்ச ஒரு கூண்டில் இந்த ரத்த அதிகான்னு சொல்லப்படுற விலங்கு சிக்கியிருக்கு. இதை ஃபஸ்ட்டு எல்லாரும் முடியில்லாத மரநாயின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுட்டாங்க. இந்த நியூஸை பார்த்த டிஜோ தாமஸ் இது மரணா இல்லை, இது புது உயிரினமாக இருக்கலாம்னு நம்பினார். அதை ப்ரூவும் பண்ணியிருக்காரு. பொதுவாக ஒரு அனிமலோட எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணணும்னா அதோட பிக்சர் இருக்கணும், நேரில் பார்த்துருக்கணும், அல்லது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் கண்டுபிடிச்ச 2 விலங்கையுமே இது எதுவுமே இல்லாமல் தனியாக ஒரு மெத்தேடே இதுக்காக கிரியேட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த மெத்தட் தான் F3B NPSM, அதாவது ஃபேக்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஃபேக்டர்ஸ் எக்ஸெட்ரா பேஸ் நியூ ஸ்பீசிஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவிங் மெத்தட். இந்த மெத்தடு மூலமாக நீலகிரி டைகர்னு சொல்லப்படுற நீலகிரி கடுவாவையும் இந்த ரக்தா அதிகாவையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் ஃபேக்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி வேற எந்த அனிமலுமே இந்த மாதிரி நடந்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீலகிரி டைகரை அந்த சரௌண்டிங்கில் வேற எந்த அனிமலுமே இந்த மாதிரி அட்டாக் பண்ணாது. ஸோ இது ஒரு நியூ ஸ்பீசிஸாக தான் இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் ரக்தா அதிகாவை 14 August 2016 இவரோட மெத்தட்ஸ் மூலமாக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த சயின்டிஃபிக் பேப்பரை 6 January 2017 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி திருப்பதியில் நடந்த 104th இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸில் பப்ளிஷும் பண்ணியிருக்காரு. இப்போ ரக்தா அதிகா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது கங்காரு ஃபேமிலிக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. இந்த விலங்கோட மொத்த எண்ணிக்கையே 6-15 தான் இருக்கும். இது ஆடு மற்றும் கோழியோட கழுத்தில் தன்னோட நகத்தை வச்சு 2 ஓட்டை போட்டு அது மூலமாக மொத்த ரத்தத்தையும் குடித்து கொன்னுடும். இது மாமிசம் சாப்பிடாது. இது திருச்சூரில் மட்டும்தான் ரொம்பவே அரிதாக காணப்படுது. இது 4 அடி நீளமும் இதோட வால் 2 அடி நீளமும் இருக்கும். இதுக்கு மனிதர்களை போல விரல்கள் இருக்குது. இது தண்ணீரில் நீந்தவும் செய்யும். இதே போல் ரத்தத்தை மட்டுமே குடிக்கிற ஒரு உயிரினம் அமெரிக்காலையும் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுப்பகேப்ரான்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அது இதுவரைக்கும் சயின்டிஃபிக்காக யாரும் ப்ரூவ் பண்ணதே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாம்பயர் கங்காரு பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.